ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுஸாக ஸ்கிப் பண்ணிக்கிறாதிங்க உங்கள் மைண்டு வந்து இப்போ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஆமாம் இப்பொழுதுக்கே உங்கள் மைண்டு உங்கள்கிட்ட இல்லை அது டெலிபோர்ட் ஆகி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற நம்ம யூடியூப் சேனலில் அதை விசிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அதை ஃப்ரீயாக விடுங்க என்னடா ஏதோ புதுசாக குழப்புறானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நான் உங்களுக்காக சாரி சாரி சார் நம்மளுக்காக ஒரு யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் ஏன் உங்கள் மைண்டு டெலிபோர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா நம்ம சேனல் வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு உங்கள் மைண்டை வேற எதையும் யோசிக்காமல் ஃப்ரீயாக நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் இருக்க யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் உங்கள் மைண்டுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படி என்னடா வீடியோஸ் கூட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை என் வீடியோவில் கொடுக்கல உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் பற்றி இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்காத கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதை பற்றி இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அதில் எனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக இதில் கேட்கலாம் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா இன்னொரு விஷயம் நண்பர்களே நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் கண்டிப்பாக தெரியாது நானும் உங்கள் கூட சேர்ந்துட்டு தான் தினமே கற்றுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா நீங்கள் அதை நம்ம க சேனலில் இருக்க வீடியோ ஏதாவது வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை நம்மளோட ச இன்னொரு சப்ஸ்கிரைபர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படி தெரிலனா நீங்கள் கேட்குற கேள்வியை பற்றி தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர்த்திட்ட நான் கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் நம்ம மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஓகே இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ல வீடியோ போட போகிற அப்புறம் ஏன்டா ஏண்டா இப்படி அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் நேம் வச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் நமக்கு ஒரு சில விஷயம் நடக்கும் அந்த விஷயம் வந்து ஏன்டா நடக்குது ஏண்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஏண்டாகி இப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம இந்த நம்ம யூடியூப் சேனலில் பேச போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம ஜியோ மற்ற சிம்மில் எல்லாத்துலேயும் ரீசார்ஜ் பிளான்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க கம்மி விலையில இருந்துச்சு இப்போ ஏற்றிட்டாங்க ஸோ அதுவே நமக்கு பல டென்ஷனை உருவாக்கும் ஏண்டா இப்படின்னு நம்ம யோசிப்பா ஸோ அந்த மாதிரி கண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் தரப்போகிறோம் ஸோ சில சேனலுக்கு யூஸ்லெஸ் வீடியோவாக போடுற சில சேனலுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க அதுவும் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அது மாதிரி தேவையில்லாத சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற சேனலில் டெவலப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த கேள்வியை நீங்கள் கமெண்ட் மூலியமாக எனக்கு கொடுங்க உங்களோட லைக்கை இந்த வீடியோவுக்கு போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்